வணக்கம், வெல்கம் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரமல் வனிலா கேக் தான் செய்ய போறோம். ஸோ இதுக்கு வந்து மூணு ஸ்டெப் இருக்குங்க. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ. அதுக்கு ரீசன் வந்து இதுக்கு ப்ராசஸும் கொஞ்சம் அதிகம், சிம்பிள் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஸோ மூணு ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெனிலா கேக் ஸ்பஞ்ச் செய்யறது. அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். அரை கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், 125 ml கப். ஸோ அந்த அரை கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், கால் கப் அளவுக்கு எண்ணெய். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 125 ml கப் ஒரே கப்பில், மற்றதெல்லாம் அளந்து வச்சிருக்கேன் தனித்தனியாக. இன்றைக்கி வெனிலா கேக் ஸ்பஞ்சினால வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், 2 முட்டை. கேக் ஸ்பஞ்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக. பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தாங்குற மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ அந்த 100 ml அளவுக்கு சர்க்கரை இது, அதை வந்து நான் கலந்துக்கிறேன். லைட்டாக வந்து சர்க்கரையும் முட்டையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம அடிக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து சிலிக்கான் பவுல், அதனால ஹீட் வந்து பொறுமையாக தான் ஏறும். ஸோ நான் இன்னொரு ஒரு பவுலில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுலுக்கு மேலே நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி பவுல் இருக்கணும், அதுக்காக தான் நான் அதை எடுத்திருக்கேன். இந்த பவுலில் மேலே வச்சுட்டு இப்போ நல்லா வந்து கலக்க போகிறோம். நீங்கள் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா எக் பூர்ஜி மாதிரி ஆகிடும், முட்டையெல்லாம் வந்து அப்படியே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கலக்கிட்டே இருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இது எந்த இவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா, இப்படி விரல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு தெரியணும் அந்த முட்டையில், இன்னும் தெரியல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விசிட் பண்ண போகிறேன். இது வந்து சிலிக்கான்றதுனால எனக்கு டைம் எடுத்துச்சு. நீங்கள் ஸ்டீல் இல்லைன்னா கிளாஸ் பவுலில் வச்சு பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக கூட ஆயிடலாம். ஆனால் மெயின் ஸ்டெப் இதில் வந்து நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ இந்த சூடு ஏறும்போதே பார்த்தீங்கன்னா முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்துடும், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸ் ஆச்சு, எனக்கு வந்து நல்லா நான் தொட்டு பார்த்தா எனக்கு சூடு ஃபீல் ஆச்சு. சூடு ரொம்ப வெது வெதுன்னு சூடு தான் இருக்கணும். இப்போ வந்து நான் நல்லா இதை வந்து பீட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்குன்னா இது வந்து நமக்கு ஃப்ராஸ்டிங் மாதிரி திக் ஆகணும், அந்த அளவுக்கு நான் வந்து பீட் பண்ண போறேன். 5 to 6 மினிட்ஸ் ஆகும் ஹை ஸ்பீட்ல. இந்த ஸ்டெப் பண்ணிட்டு நீங்க கேக் பண்ணீங்கன்னா அதோட டெக்ஸ்டரே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா மாய்ஸ்டா இருக்கும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. நம்ம கேக் பண்ணும்போது முதல் ஸ்டெப் வந்து பேன் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பீட் பண்ணுறது வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபான பீக் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் நம்ம வச்சிருந்த கால் கப் அளவுக்கு எண்ணெயை நான் சேர்த்துட்டேன், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் மாவு வந்து சேர்த்துருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டான கேக் கிடைக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம சேர்த்திங்கன்னா லைட்டாக கட்டி பிடிக்கும், அதுக்காக நீங்கள் நிறைய வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக வச்சிருந்த பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், 1/4 கப் ஃபுல்லாக தேவைப்படலை. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் போதுமாக இருந்துச்சு. நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து அளவு மாறும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வனிலா கேக் ஸ்பாஞ்சுக்கு பால் வந்து நல்லா தான் இருக்கும். மாவு வந்து செம ஸ்மூத்தாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதை பேனில் மாற்றி அவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டில், இல்லைனா 180 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக. இது ஒரு ஸ்டெப். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா எவ்வளோ பபுள்ஸ் வந்திருக்குல்ல. ஸோ அதெல்லாம் மாறுறதுக்காக இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு கேக் வேகிற அந்த கேப்பில் நம்ம வந்து கேரமல் சாஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்
சோ இதுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன் மாவு எடுத்தீங்கல்ல அதே அளவு சக்கரை எடுத்துர்க்கேன் இந்த சக்கரைய வந்து நம்ம ஒரு panல போட்டுட்டு ஒரு 1 minute வந்து disturb பண்ணாம medium flameக்கும் கம்மியா வச்சு விட்டுருங்க அப்ப என்ன ஆகும்னா அடில அப்படியே வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் நல்ல மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கலக்கிக்கலாம் ஹை flameல வெச்சீங்கனா sugar வந்து அப்படியே கட்டி கட்டி ஆயிரும் கரையாது सो मीडियम लो ला वच्चुकोंगा इन्नु वंदु कीला करेया वे आरमिकला सो इन्नु वंदु कोंच नारा नम्म वेट पन्नुनो इप्पा अंद ओरत्तला पार्थींगना कलर अप्डे लाइटा मार आरमिकुदु सो इदुदा वंदु करेक्टान टाइम सो नम्म मिक्स पन्न आरमिच्चरलाम पड़ी पाती ना वह आलरे मेलट आो इत स्टेज कल के आरमचा नमुक पर्फेक्टान कैरमल सा कलरे नर टी हई फ्लेम वे नर टाइम वो मोक वांग टिप्सा सोल कई विडाम कलकटे ना वो इतमी सुगर करेज कलर मारीम मार्नदा इन मुख्य स्टेप இத நல்லா வந்து பாத்துக்கோங்க இப்ப லைட்டா வந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும் ஸ்மோக் வந்துட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல கடகடன் பபிள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துறோம் இப்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கடகடன் வர ஆரம்பிக்கும் வந்து மேலே வெடிக்கும் சோ இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டான ஸ்டேஜ் இப்ப நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம் சோ நீங்க எவ்வளவு கப்ல शुगर எடுத்தீங்களோ அதுல முக்கால் கப் அளவுக்கு க்ரீம் சேத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் க்ரீம் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வெச்சுக்கோங்க இதுவும் வந்து ஒரு மெயினான விஷயம் சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்து கலக்கிட்டு அடுத்து அப்படியே சேர்த்து ஃபுல்லா கலரி விட்டுறலாம் பட் இத வந்து நீங்க சீக்கிரமா பண்ணனும் இல்லன்னா நீங்க கலக்கும்போதே பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் வீடியோக்காக நானே கொஞ்சம் வந்து एक्चुअली டியிலே பண்ணிட்டா அதனால தான் இந்த மாதிரி இருக்கு சோ நீங்க கை விடாம அப்படியே விட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சாஸ் உடனே ஈஸியா ரெடி ஆயிடும் ஃபர்ஸ்ட் நீங்க முக்கால் இந்த சாஸ்க்கு மெஷர்மென்ட் ரொம்ப முக்கியம்ங்க நீங்க எந்த கப்ல வேணாலும் sugar எடுத்துக்கலாம் அதே கப்ல முக்கால் கப்க்கு அளவுக்கு க்ரீம் எடுத்தீங்கனா போதும் க்ரீம் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இந்த ரெண்டு டிப்ஸையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க க்ரீம் சேக்கும்போது வந்து உங்களுக்கு தண்ணியா தான் தெரியும் பட் கலந்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல ஆற வைக்கும்போதே கொஞ்சம் திக் ஆயிடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட கேக் ஸ்பஞ்ச் ரெடி ஆயிருச்சு செம்ம சாஃப்ட்டா இருக்கு இப்போ நான் இத ஆற வைக்க போறேன் கீழ கமுத்தி சோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம அந்த சக்கரையும் முட்டையும் சேர்த்து சூடு பண்ணனும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேக்கோட லேயர்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஃபிளாட்டா வரும் டோம் ஷேப் இல்லாம நல்ல வெடிக்காம சூப்பரா இருக்கும் அதனால நமக்கு லேயர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இத ஆறட்டும் நம்மளோட கேரமல் சாஸும் வந்து நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு இப்போ நான் அத ஒரு பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போக்குமே வந்து இது நல்லா திக்கா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் இத நம்ம இன்னும் ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கும்போது இன்னும் திக்கா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3rd ஸ்டெப் கேரமலைஸ்டு நட்ஸ் பண்ண போறோம் இதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் sugar வந்து மறுபடியும் panல சேர்த்திருக்கேன் இதுவும் அந்த கேரமல் कलर को मारटो अद वरीक नम्म वेट पन्ना इंद केक काग मट्टुना ने उस पन्ना पोरा अदनाला ना 2 टेबलस्पून शुगर दा सेत्तिरुक्केन इदु नम्म वेरुमना सापड़तुक्कु रोम्ब टेस्टा इरुक्कुम पिडिक्किरवंगा तनिया कूड ट्राई पन्नी सापड़लाम सो इप्पो नल्ला कलर मारिरुच्चु चक्करैयुम फुल्ला करंजिरुच्चु इंद स्टेजल ना वंदु नट्स ऐड पन्ना पोरा एंद टाइप आफ नट्स वेणा नींग ऐड पन्निक्कलाम ना एनक्कु वंदु मिक्स्ड नट्स ऐड पन्रेन बादाम मुंद्री அந்த மாதிரி சேர்த்து டக்குனு கலந்துட்டு ஒரு பார்ச்மென்ட் பேப்பர் இல்லனா வந்து ஒரு ஆயில் தடவன panல प्लेटல மாத்தி வெச்சுโกங்க இல்லனா வந்து அப்படியே பாத்திரத்திலே ஒட்டிக்கோ இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க இல்லனா வந்து கிறிஸ்பியா இருக்காது மெயின் விஷயம் இதல பாத்தீங்கன்னா லைட்டா சக்கரை கரஞ்சதுமே நீங்க எடுத்துறணும் பதம்லாம் இதுக்கு எதுவும் கிடையாது அப்படி ரொம்ப நேரம் விட்டீங்கனா கரஞ்சி போயிடு அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும் இப்போ இத நம்ம ஆறட்டும் நான் கேரமல் சாஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துர்க்கேன் எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க இது வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்டேட் நமக்கு கேக்குக்கு யூஸ் பண்றதுக்கு
இது வெளியவே இருக்கட்டும். இதுல பாதி வந்து நான் அப்ப விப்பிங் கிரீம்காக யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற விப்பிங் கிரீமை கொஞ்சம் ஆட் பண்ண போறோம். ஏன்னா சில்லுன்னு இருக்கிற க்ரீமை நீங்கள் இதில் ஊற்றுனீங்கன்னா இன்னும் அது கெட்டியாக தான் ஆகும், உங்களுக்கு கலந்து வராது. ஸோ ஃபஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற க்ரீமை சேர்த்து நல்லா இப்படி கலந்து முதல்ல அது வந்து நம்ம லிக்விட் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்டில். இதுக்கப்புறம் இது கூட நான் தேவையான அளவுக்கு எனக்கு கேக்குக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு விப்பிங் க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீம் 35% ஃபேட்டோட கிடைக்கும், அந்த க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு க்ரீம் எடுத்துட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் நமக்கு க்ரீம் ரொம்ப நல்லா வரும். அதுக்காக நான் இதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் 40 minutes வச்சேன். வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு மேலே வந்து லைட்டாக திக்காக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த லெவலில் இருந்தால் விப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃப்ரீஸாக ஐஸ் ஆகிற வரைக்கும் விட்டுறாதீங்க, தின் ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம விப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் நம்ம கேரமல் சேர்த்துக்கனால ஸ்லைட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேணுன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணேன். கேரமல்லோடு சேர்ந்து அந்த க்ரீமை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம க்ரீமை ரெடி பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரொம்ப ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணலை, சாஃப்ட் பீக் வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கெட்டியானதும் நம்ம வந்து ஐசிங் சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகரும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பீட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த க்ரீமோட ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஐசிங் சுகர் சேர்க்கறது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷன் தான், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் வந்து பீட் பண்ணி ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஸ்டிஃப் பீக் அடிக்கலை, அதுக்கு ரீசன் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கேக்கையும் லேயர் பண்ணியாச்சு, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் 3 layers கட் பண்ணியிருக்கேன். 1/2 cup ஃப்ளார் தான் யூஸ் பண்ணேன், பட் அதுக்கே பாருங்கள் 3 layers வந்திருக்கு. இதுக்கு ரீசன் வந்து நம்ம அந்தளவுக்கு பீட் பண்ணி அந்த ப்ராசஸ் தான். கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் நமக்கு சூப்பராக ஃப்ளஃபியான கேக் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லேயர் அசம்பிள் பண்ணியாச்சு, செகண்ட் லேயரில் க்ரீம் போட்டிருக்கேன். க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக் இல்லை, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூதன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி செமி பீக்டு க்ரீம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நான் பர்சனலாக நான் செய்யும்போது நோட்டீஸ் பண்ணது தான். ரொம்ப ஸ்டிஃப் பீக் அடித்த க்ரீமை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் லேயர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கும். அதனால தான் நீங்கள் லேயர் கேக் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்கூப் இல்லைன்னா மெஷர்டு க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு லேயர்லேயும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும், எல்லா லேயரும் ஈக்குவலாக இருக்கும், லைக் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை முடிச்சுட்டு நான் இப்போ வந்து க்ரம்பிள் கோட் கொடுக்குறேன். க்ரம்பிள் கோட் 2 types, ஒன்று வந்து பெர்பெண்டிகுலராக வச்சு பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கீழேருந்து மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்மூத் பண்ண போகிறோம். க்ரம்பிள் கோட் முடிச்சதுமே நம்ம இருக்கிற மொத்த க்ரீமும் எக்ஸஸ் க்ரீம் இருக்கும்ல, ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து ஒரு 6-inch கேக். 5 members வந்து நல்லா நம்ம கடையில் கிடைக்கிற அளவுக்கு சர்விங்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 members இதை வந்து சர்வ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப குட்டி கேக் தான் இது. இப்போ சைட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எங்கிட்ட இன்னொரு ஸ்பேட்சுலா இருக்கு, ஃப்ளாட்டா இருக்கும் அது. ஸோ அதுல வந்து 4 sides 4 designs இருக்கும், நம்ம எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். அது வச்சு நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டே வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியா வந்து நமக்கு ஸ்மூத்தன் ஆயிடும் அவ்வளவுதான். சைஸ் முடிச்சுட்டு எப்பவுமே வந்து மேல இருக்கிற லேயர் நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். சைட்ஸ் முடிஞ்சது.
சோ இப்ப மேலயும் நல்லா ஸ்மூத் பண்ணோம்னா நம்மளோட கேரமல் கேக்கோட பேசிக் க்ரீமிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ரொம்ப பெர்ஃபெக்டான ஸ்மூத்திங் இருக்காது, ஏன்னா நான் இதில் வந்து சாஸ் தான், ட்ரிப்பிங் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பெர்ஃபெக்டாக ஒன்றும் பண்ணலை. இப்போ நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிற கேரமல் சாஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்கணும். இதை விட கெட்டியாயிருச்சுன்னா நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஐசிங் பேக்ல இதை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஐசிங் பேக் இல்லைன்னா நார்மல் பிளாஸ்டிக் கவர்லேயே நீங்கள் வந்து போட்டுட்டு கார்னரை சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம மெஹந்திலாம் போடுவோம்ல அந்த மாதிரியான ஒரு டைப்பில் போட்டுக்கோங்க. நம்ம ட்ரிப் கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் பேசிக் க்ரீமிங் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சில்னஸை பொறுத்து தான் நமக்கு வந்து ட்ரிப்ஸ் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப் ட்ரிப் விட்டுட்டு அது எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். அதை பொறுத்து உங்களுக்கு சாஸ் வந்து கெட்டியாக இருக்கா இல்லை தண்ணியாக இருக்கான்னு டிசைட் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருந்தால் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டியாயிரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா சூடு பண்ணும்போது நமக்கு கேரமல் சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிப்பிங் வந்து நான் முடிச்சுட்டு இன்னொரு லேயர் போட போகிறேன். அது பொறுமையாக தான் ட்ரிப் ஆகும். அதுக்காக ட்ரிப் ஆகலை நம்ம நிறைய போட்டோம்னா ரொம்ப வந்து வழிஞ்சு கீழே வந்துடும். ஸோ இப்போ தான் இது ட்ரிப் ஆக ஆரம்பிக்குது. நான் இன்னொரு லேயர் வந்து சாஸ் கேரமல் சாஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்மளோட கேரமலைஸ்டு நட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிற இந்த கேக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஐசிங் டிப்பே பெருசாக தேவைப்படாது. இந்த டிப்புமே வந்து எங்கிட்ட இருந்ததுனால யூஸ் பண்ணுறேன், இல்லைனா நமக்கு வெறும் கவரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேசிக் ட்ரிப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நட்ஸ் வந்து நம்ம கேரமல் நட்ஸை வந்து நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது வரைக்கும் நம்ம போடணுமோ கேக்கில் அந்த அவுட்டர் லேயர் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபில் பண்ண போகிறேன். ட்ரிப் கேக் வந்து நிறைய டைம் நான் ட்ரை பண்ணும்போதுமே ட்ரிப்பிங் ப்ராப்பராகலாம் வராது. 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ட்ரையல் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக் ட்ரிப்பிங் வந்து 2-3 டைம் ட்ரையல் பண்ணோம்ல, அந்த மாதிரி ட்ரையல் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ நமக்கு மொத்த கேக்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்மளோட டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த கேக்கு, நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவர் கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது. எப்படி இருக்குது இந்த டெக்கரேஷன், எப்படி இருக்குது இந்த கேக் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் சொன்ன கேக் மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மல் கேக் ட்ரை பண்ணிட்டு கூட அதில் கேரமல் சாஸ் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ட்ரிப் கேக் ட்ரை பண்ணாலும் 1 or 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கோல்ட் கலர் கேக், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிடவும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். எவ்வளோ பர்ஃபெக்டான லேயர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி மெஷர் பண்ணி கேக் போட்டது தான், க்ரீம் போட்டது தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்டான சூப்பரான கேக் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.